ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முகமது சிராஜோட பர்ஃபார்மன்ஸை பற்றி. இப்போ தில்ஹாரி கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்சைடர் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தில்ஹாரி கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் பார்த்துட்டு இருந்தவர். ஸோ அவரோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா இப்போ டீம் இந்தியா வந்து லண்டனுக்கு கிளம்பிட்டாங்க. லண்டனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிஸ் செஷனில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சதை பொறுத்த வரைக்கும் சிராஜோட ஃபார்ம் செம சூப்பராக இருக்குது. சிராஜ் வந்து நிறைய அன்பிளேயபிள் டெலிவரிஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காரு. ஸோ டோட்டலாக அவங்களுடைய ஒப்பீனியனில் வந்துட்டு சிராஜ் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறதுக்கு எல்லா ஒரு வாய்ப்புமே இருக்குது. சிராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் செம சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ் அப்படிங்கிறத கிளியராக மெயின்டைன் பண்ணி ஸோ லைன் சூப்பராக இருக்குது. நிறைய அன்பிளேயபிள் டெலிவரிஸை வந்துட்டு ரஹானே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக இந்தியா டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சிராஜோட ஃபார்ம் தான் ரொம்ப குரூஷியல். ஏன்னா பும்ராலாம் இல்லை, அந்த இடத்துல பிரைமரி பேஸ் அட்டாக் லீட் பண்ண வேண்டியதே சிராஜ் தான். அவருடைய ஸ்பெல் தான் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். அந்த டபுள் டிச்சில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் எடுத்து கொடுக்கும். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிராஜ் இந்த ஐபிஎல் ஃபார்மை அப்படியே கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பட் லைன் அண்ட் லென்த்தை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சிராஜ் வந்து சொல்லியிருந்தார் ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கட்டணும் போது. ஐபிஎல் அப்படிங்கிறது வேறு, டெஸ்ட் அப்படிங்கிறது வேறு. நம்ம ஐபிஎல்லில் பவுல் பண்ணுற லென்த்தையே கொண்டு போயிட்டு டெஸ்ட்டில் வந்து பவுல் பண்ணனா அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு மாற்றி தான் ஆகணும். அந்த ஃபார்மை நம்ம கண்டினியூ பண்ணலாமே தவிர அந்த லைன் அண்ட் லென்த்தோ அந்த பவுலிங் ஸ்டைலோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மாற்றி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை அப்படியே மாற்றி தான் ப்ராக்டிஸ் செஷனில் வேறு லெவலில் விஷயத்தை வந்துட்டு என்க்ரோஸ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய முகமது சிராஜ். ஸோ அதுவும் இல்லாமல் அன்பிளேயபிள் டெலிவரிஸ் நிறைய போட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டைம் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு மீட்டில் வந்து ரொம்பவே தில்ஹாரி கிரிக்கெட் அப்படிங்கிறவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அன்பிளேயபிள் டெலிவரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சிராஜோட ஃபார்ம் கண்டிப்பாக குரூஷியலாக தான் இருக்க போதுங்கிறத விட சமத்தரமாக இருக்க போது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய சிராஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் அப்படிங்கிறது வரும்போது எங்கேயோ இருந்த ஒரு பிளேயர் இப்போ வந்துட்டு பிரைமரி பேஸ் அட்டாக்கி அதுவும் ஒரு ஃபைனல் மாதிரியான சுச்சுவேஷன் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக லீட் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவரோட ஃபார்ம் தான் காரணம். ஸோ கண்டிப்பாக நிறைய விக்கெட்ஸ் அப்போ வாரி வழங்குவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சிராஜை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் வந்து 5 விக்கெட் ஹால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு போல்டு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.